இன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். மூன்று மீன்களை பற்றி ஒரு கதை. இக்கதையின் மூலம் நம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். கதைக்கு போகலாமா? மூன்று மீன்கள் ஒரு பெரிய ஏரியில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன. ஒன்று முன் யோசனை உடையது, மற்றொன்று கூர்மையான அறிவாளி, மூன்றாவது விதியை நம்பி வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் மீனவர்கள் இருவர் அங்கே வந்தனர். அவர்கள், இங்கு நிறைய மீன்கள் உள்ளது, நாளை இங்கு வந்து மீன் பிடிக்கலாம் என்று சொன்னதை முன் யோசனை மீன் கேட்டது. இதை போய் மற்ற இரண்டு மீன்களிடம் சொன்னது, வாருங்கள் இந்த இடத்தை விட்டு உடனடியாக செல்லலாம் என்றது முன் யோசனை மீன். ஆனால் மற்ற இரண்டு மீன்களும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. புத்திசாலி மீனோ, என்ன நடந்தாலும் சரி நான் இங்கிருந்து சமாளிப்பேன் என்றது. விதியை நம்பிய மீனோ, விதியில் என்ன உள்ளதோ அதன்படியே நடக்கட்டும் என்றது. இதை கேட்ட அந்த முன் யோசனை மீன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்றது. மறுநாள் மீனவர்கள் பேசியபடி எல்லா மீன்களையும் பிடித்தனர். புத்திசாலி மீன் இறந்து விட்டதை போல் நடித்தது. மீனவன் அதை தண்ணீரில் எறிந்தான், அது தப்பியது. விதியை நம்பிய மீன் துள்ளி துள்ளி குதித்தது. மீனவன் ஒருவன் அதை கட்டையால் அழித்து கொன்றான். விதியை நம்பிய மீன் இறந்தது. முன் யோசனை மீனும் புத்திசாலி மீனும் உயிர் பிடித்தன. நீதி விதியை மதியால் வெல்லலாம். இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் நம் வாழ்க்கையை விதியை நம்பிய மீன் போல வாழாமல் முன் யோசனை மீன் போலவும் புத்திசாலி மீன் போலவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.